வணக்கம் பிபி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃப்ரம் சீசன் ஓட ஃபிஃப்த் எபிசோட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பதினாலு எபிசோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பென் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க சீன் டூ ஃபிஃப்த் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரகட பையன் நைட் பஸ்ல தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் பேய்ங்க அவனை தூங்க விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்குதுங்க கடுப்பான ரக்கடு பையன் போய் கதவை திறக்க போகிறான் லாஸ்ட் நெட்ல ஸ்டாப் ஆகிறான் இப்ப வெளியே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எபோடல வந்த பெயின் நின்றுட்டு இருக்கு உனக்கு உள்ள எல்லா வசதியும் இருக்காப்பான்னு கேட்க ரகட பையன் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயம் வரல கடுப்பாக தான் இருக்கு சரி நீங்க எல்லாம் ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தான் இந்த கல் இருக்கிற வரைக்கும் உள்ள வர முடியாதுலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப பேங்கி கண்டுக்காம போக ஆரம்பிக்குதுங்க ரகடு பையன் இப்ப இன்னும் கடுப்பாகிறான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்படி போகலாம்னு சொல்லிட்டு கத்துறாரு பேங்கி ஆனா இவரை கண்டுக்காம கிளம்பிடுதுங்க ஜேட் சரக்கு ஓவரா அடிச்சுட்டு பார்ல தூங்கிட்டாரு நைட் போத தெளிஞ்சு எழுந்ததுமே முத்திர புக்ல கிடைச்ச போட்டோவை பாத்துட்டு இருக்காரு இப்ப கதவ கிட்ட போட்டோல இருக்கிற மனுஷன் நேர்ல இருந்துகிட்டு முத்திர புக்கை திறந்து காமிக்க முத்திரையில இருந்து ரத்தமா வருது டக்குன்னு முடிச்சுக்கிறாரு ஜேட் இப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறாரு சீன் அப்படியே கட் ஆகுது இங்க சர்ச்சில் ஷெரிஃப் தூங்கிட்டு இருக்காரு அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க ஷெரீப் போய் திறந்து பார்த்தா டேவியும் ஜிம்மு கோவத்தோட உள்ள வந்து எங்க அவ எங்க அவன் சொரணாக்கா மாதிரி சண்டைக்கு வராங்க ஷெரீஃப் இவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு ஜிம் அதுக்கு நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் கேட்கணுமான்னு கோவப்பட கடுப்பான ஷெரீஃப் ஓ பொய்ய பத்தி நீங்க பேச வேணாம் சும்மா இருந்த வீடு ஆயிடுந்துச்சு குடும்பத்தோட யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள குளி தோணுனதுனாலதான் வீடு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சைகோ பண்ணாங்க வராங்க டேபி அவங்க கிட்ட போய் நீ என் குடும்பத்தினர் கிட்ட வரத பார்த்தே உன்னை அங்கேயே கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சைகோ பண்ணு ஓகே நான் வர வரமாட்டேன்னு சொன்னதும் டேபி அங்கிறது கிளம்புறாங்க ஷெரீப் ஜிம் கிட்ட போய் பேச பாக்குறேன் ஆனா ஜிம் உங்க கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஷெரீப் இப்ப நான் நான் போய் வார்டன் லேடி கிட்ட பேசிட்டு வரேன் நீ கதவை சாத்திட்டு உள்ளே இருன்றாங்க சைக்கோ பொண்ணு கதவு வழியா ஊர் மக்களை பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க இங்க வீட்டுல ஈத்தன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கான் ஜூலி எவ்வளவோ கூப்பிட்டு வெளியே வர மாட்டேங்கன்னா ஏன்னா முந்திர நாள் நைட்டு இவங்க சைக்கோ உயிரோட இருக்கான்னு பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு இப்ப பயத்துல போய் உட்காந்துட்டு இருக்குது குழந்தை டேபியும் ஜிம்மு வேற வந்து ஈத்தனை சமாதானப்படுத்திட்டு வெளியே வர சொல்லி கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க ஈத்தன் ஒரு வழியா வெளியே வந்துட்டு நான் சைக்கோ பொண்ணை பாக்கணும்னு சொல்றா சீன் அப்படியே கட் ஆகுது சைக்கோ பொண்ணு இப்ப அவங்க இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த வீட்டுக்கு வராங்க ஆனா இப்ப இங்க வேற யாரும் தங்கிட்டு இருக்காங்க சைக்கோ பொண்ணை வெளியே போக சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்க நான் ஒரே ஒரு பொருளை தான் எடுக்க வந்தேன் ப்ளீஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டு பையன் இங்கேருந்து எல்லா பொருளையுமே நாங்கள் ஹோட்டல் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டோம் நீங்கள் போய் போலீஸ் அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு வீட்டில் இடி உங்களை துரத்த சைக்கோ பொண்ணும் பேசாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க இங்கே பாரில் ஜெயிட் சரக்கு பாட்டில் அந்த முத்திர மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ விக்டர் அங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு இந்த வயலினை மொதல் வாசிச்சு காமிக்கணும்னு சொல்கிறாரு ஜேடு ஓகே கூடு வாசிக்கிறேன்னு சொல்ல விக்டர் ஆனால் இல்லை இங்கே இல்லை நான் சொல்கிற இடத்துல வந்து எனக்கு வாசிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஜேட் எங்கேயோ கூட்டிகிட்டு கிளம்புறாரு ஜிம் இங்கே டேபி கிட்டே ஈத்தனை சைக்கோ பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அவன் ஒரு முறை மீட் பண்ணட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் டேவிக்கு இதில் இஷ்டமே இல்லை அப்போ ஈத்தனை அங்கே வந்து அம்மா நீங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நாம் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது நம்ம பயத்தை நம்மளே தான் எழுத்து நிற்கணும் அதனால தான் ஒரு முறை நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறான் டேபியை இப்போ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இங்கே ஷெரீஃப் வார்டன் லேடியை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு வார்டன் லேடி இதெல்லாம் நீ போட்ட ரூல்ஸ் தான் ஊர் ரூல்ஸ் படி நாலு பேரை கொன்ன பொண்ணு தண்டனை பெட்டிக்குள்ளே தான் போகணும்னு சொல்கிறாங்க ஷெரீஃப் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அந்த பொண்ணு தான் என்னை காட்டுக்குள்ளே காப்பாற்றினா நாம யாருக்கும் தெரியாத நிறையா விஷயங்கள் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்றாரு வார்டன் லேடி அதுக்கு நீ இந்த பொண்ணை காப்பாற்றினேன்னா உன் மனைவியை கொண்டா குட்டது நினைச்சிலன்னு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா உன் மனைவிக்கு வந்து அதே குரல் கேட்குற வியாதி தானே இந்த பொண்ணுக்கு வந்திருக்குன்றாங்க ஷெரிஃப்பை கடுப்பாயிட்டு கிளம்ப பார்க்குறப்ப வார்டன் லேடி நீ போலீஸ் அம்மா கிட்டதை பற்றி பேசிட்டியா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சா பார்த்தியான்னு கேட்டதுமே ஷெரீஃப் கோவம் அங்கேருந்து கிளம்புறாரு சைக்கோ பொண்ணு ஹோட்டலுக்கு வெளியே போலீஸ் வெளியே போனதுமே உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டுருக்குறாங்க அப்போ அங்கே ஈத்தன் வந்து சைக்கோ பொண்ணுக்கிட்ட நீ இறந்துட்டேன்னு நினச்சேன் ஆனால் நீ இன்னும் சார் நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் நினைச்சேன் ஆனால் நீ என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது நீ ஒரு மிருகம் நான் இனிமேல் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் சைக்கோ பொண்ணு எதுவுமே பேசாமல் அவங்களும் அங்கேருந்து கம்முன்னு கிளம்பிடுறாங்க விட்டு இங்கே ஜேட ஊருக்கு வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் இந்த இடம் ஃபுல்லாக கார்கெலாம் நிரம்பி இருக்குது ஜேடு இதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு கேட்கறாரு விக்டர் அதுக்கு ஆமாம் நான் இங்கே தனியாக இருக்கிறப்ப எனக்கு கார்லாம் பார்த்தா பயமாக இருந்துச்சு அதான் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டேன் நான் நேற்று மேலே கோவப்பட்டதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கார் மேலே போய் உட்காந்துட்டு ஸ்டார்ஸை பற்றி வாசிக்க சொல்கிறாரு ஜேடு இதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவோட காரான்னு கேட்க விக்டர் ஆமா என் அம்மா என்ன கார் மேல உட்கார வச்சுட்டு வாசிப்பாங்கன்னு சொன்னதுமே ஜேட் வயலின வாசிக்க ஆரம்பிக்கிறது விக்டர் அப்படியே மியூசிக்கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுமே சீன் ஆகுது இங்க சர்ச்சுக்கு இப்ப சாக்கோ பையன் ரிலாக்ஸ் பண்ண வரான் அங்கே சைக்கோ பொண்ணு இருக்கிறத பாத்துட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான் சைக்கோ பொண்ணு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சைக்கோ பொண்ணு நாம உண்மையாவே நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் அந்த கடவுள் நம்மள மன்னிப்பாரான்னு கேட்கறது சாக்கோ பையன் நீ அப்படின்னா தப்பு பண்ணேன்னு கேட்கறாரு சைக்கோ பொண்ணு நான் சிலரை கொண்டுட்டேன்னு சொல்ல சாக்கோ பையன் எதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் நடந்துருக்குன்றாரு சைக்கோ பொண்ணு இல்லை இந்த ஊர் என்ன பத்தி பேசுறப்ப நீயே தெரிஞ்சு பண்றாங்க சாக்கோ பையன் அங்கேருந்து கிளம்புறாங்க சைக்கோ பொண்ணு சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல போலீஸ் அம்மா ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சைக்கோ பொண்ணு வந்து சாரி சொல்றாங்க போலீஸ் அம்மா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன் ஆனா நீ என் அன்ப பறிச்சுக்கிட்டு எனக்குள்ள வெறுப்ப விதைச்சுட்டேன் நீ இப்ப இங்க ஏன் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு உள்ள போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து இவங்களோட பொருட்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நீ திரும்ப இங்க வராதேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சைக்கோ பொண்ணு பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வரப்ப போலீஸ் இவங்கள பாத்துட்டு நீ ஏன் இங்க வந்தன்னு சொல்லி அவங்க பாக்ஸ்ல உள்ள பொருட்களை ரோட்ல கொட்டி செமையா திட்டுறாரு கத்துறாரு நீ இந்த பொம்மையை தான் வந்திருக்கியா உனக்கு இதுனா ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு அந்த பொம்மையை உடைக்கிறாரு சைக்கோ பொண்ணு போய் அதை எடுக்க போறாங்க இன்னமும் கோவம் அடங்காத போலீஸ் ஷெரிஃப் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா இனிமேல் நீ என் அம்மா பக்கத்துல வரத பாத்தேன்னா நானே உனக்கு கொண்டுருவேன் சொல்லி மிரட்டுறாரு சைக்கோ பொண்ணு சாரா அழ ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் யாருமே உதவிக்கு வரல எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ் ஹோட்டலுக்குள்ள போனதும் சாரா அவங்களோட பொருட்கள் எடுத்து வைக்கிறாங்க சாக்கோ பாயை மட்டும் ஹெல்ப் பண்றாரு ஆனா சாரா எதுவுமே சொல்லாம அவங்க பொருட்கள் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க கிறிஸ்டியும் மேரியலும் இங்க ஹாஸ்பிட்டல்ல முடிவெட்டி விளையாண்டுகிட்டு இருக்கப்ப பஸ் பாட்டி அங்க வந்து என்கிட்ட லிக்விட் மார்பென்ட் இருந்துச்சு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சொல்லிட்டு சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இங்க ரொம்ப அமைதியா இருக்கு ஊருக்குள்ள சாரான ஏதோ பொண்ணு வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க கிறிஸ்டி இதை கேட்டதுமே ஊருக்குள்ள கோவத்தோட ஓட ஆரம்பிக்கிறாங்க மேரியல் வந்து இவங்களை தடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இங்க கார் கூட உள்ள விக்டர் இந்த போட்டோல இருக்கிற ஒரு பேர் கிறிஸ்டோபர் இதுதான் அவரோட காரு இதுக்கு மேல நாம இதை பத்தி பேச சொல்லிட்டு கிளம்புறாரு ஜேடி வர நிப்பாட்டிட்டு நான் உனக்கு வயலின் எல்லாம் வாசிச்சு காமிச்சிருக்கேன் எனக்கு முத்திரையை பத்தி சொல்லுன்றாரு விக்டர் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல ஜேட் அப்படின்னா உனக்கு என்னதான் தெரியும் கேட்க விக்டர் அதுக்கு எல்லாருமே இறந்து

கிட்ட வந்த குழந்தைங்க இவங்களை தொட ஆரம்பிக்குதுங்க டேபி செம பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம் மறைஞ்சிருதுங்க அந்த நேரம் அந்த பக்கமா வந்த ஜெயின் நீங்க ஏன் இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு டேபி நீ அதை பாத்தியான்னு கேட்டதுமே சீன் கட் ஆகுது ஊருக்குள்ள ரக்கடு பையன் பஸ்ஸோட ஒரு சேர பஸ் டாப்ல ஏத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஷெரீப் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஜிம் வந்து ஷெரீப் கிட்ட பேசுறாரு நான் இன்னைக்கு சாராவை பாக்குறப்ப அந்த பொண்ணு கிட்ட கொலவெறி தெரியல அந்த பொண்ணு நடிக்கல அந்த பொண்ணோட மனசு உடஞ்சு போயிருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது அதனால நான் அந்த பொண்ணு செஞ்சதெல்லாம் சரியா தப்பான்லாம் முடிவுக்கு வரல அந்த பொண்ணுக்கு கேட்ட குரல் மாதிரி எனக்கும் வார்டன் ஒரு குரல் கேட்டுச்சு நாம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப வேணாம் ஆனா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்றாரு பாக்கலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் ஹோட்டல்ல போலீஸ் அம்மாவை பார்க்க வராது அப்ப இவர் கையில நாக்கு பிச்சு ஓட ஆரம்பிக்குது இங்க ஹாஸ்பிடல்ல கிறிஸ்டிக்கு தெரியாம மேரியல் லிக்விட் மார்க்கென் எடுத்து குடிக்கிறாங்க டாட்ஸ் விளாண்டுட்டு இருக்காரு ஊருக்குள்ள சாரா நடந்து போறப்ப ஈத்தனை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஈத்தன் கோவமா பாக்குறாரு சாரா சோகமா கிளம்பிடுறாங்க ரக்கட பையன் சேர பஸ் ஸ்டாப்ல போட்டுட்டு சில் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல ஷெரிஃப் போலீஸ் அம்மா கிட்ட நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றது எபிசோட் முடியுது டேபிக்கு ஏன் குழந்தைங்க தெரியுது அங்கும் இங்கேனா என்ன ஜேடு கிறிஸ்டோபர் பத்தின ரகசியத்தை தேடுவாரா அவருக்கு தெரியற முத்திரையினால ஊர் மக்களுக்கு வர போற ஆபத்துகள் என்ன ஷெரீப் ஜிம்மு கூட ஒன்னா வேலை செய்வாரா வார்டன் லேடி ஷெரீஃபை மன்னிப்பாங்களா சாராவை ஊர் மக்கள் மன்னிப்பாங்களா போலீஸ் அம்மா ஷெரீப் கூட பேசுவாங்களா இந்த கேள்விக்குலாம் பதில் தெரிஞ்சிக்க எஸ் ஐ எஸ் தமிழ் வாய்ஸ் ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் ஃப்ரம் சீசன் டூ ஓட சிக்ஸ்த் எபிசோட்ல சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்